உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் உவப்புடனே தானியத்தை பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞானம் ஒளி வீசட்டும், அறவாழ்வில் நம் கடமை இனிதே சிறக்கட்டும்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழும் இவ்வுலகில் கிழக்கை கிழித்து ஆர்ப்பரித்து எழும் ஆதவனின் கதிர்கள் அஸ்தமனமாகும் இவ்வந்தி மாலை பொழுதோடு நிறைவாகும் இன்று. இன்று நம் பள்ளி வரலாற்றில் ஓர் பொன்னான நாள். ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் என்பது போல 33 ஆண்டுகளை கடந்த முத்தான நாள். இந்த முத்தான நன்னாளிலே முகத்தில் பொலிவோடு முழு மதியோடு முத்திரை பதிக்கும் ஒரு விழா, அது எங்கள் பள்ளியின் ஆண்டு விழா. இவ்விழாவிற்கு வந்தாரை வரவேற்பது தமிழர் மரபு. அவ்வகையிலே பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. அவற்றை பூக்களைப் போல தொடுத்தால் மாலையாகும், கற்களைப் போல எரிந்தால் காயமாகும் என்று உரைத்த இவர், கொங்கு நாட்டுக்கு கிடைத்த சொத்து கோவையின் முத்து இந்த முருகேசன். இந்த முத்து சிற்பியிலே 1962 விளைந்தது. படிப்பறிவில்லா குடும்பத்தின் முதல் பட்டதாரி. இவரின் வாழ்வை திருப்பி போட்டது கனவுகளும் நனவுகளும் படைப்பு. இந்த படைப்பாலே முருகேசன் கவிதாசன் ஆனார். அந்த கவிதாசன் தரமான சிந்தனை வேண்டும், தரணியே நம் வசமாக வேண்டும், எதிலும் முதன்மையே வேண்டும், எப்போதும் முயற்சியே வேண்டும் என்று கூறி முனைவரானார். தரம் உயர்த்தி தலை நிமிர்த்தி நடக்க வைக்கும் தரமான சிந்தையை கொண்டு சிந்தனை கவிஞரானார். நம்மை விழ வைக்கவும் அள வைக்கவும் எல்லோராலும் முடியும். ஆனால் நம்மை மீண்டும் எழ வைக்க தன்னம்பிக்கை ஒன்றால் மட்டுமே முடியும் என்று சூளுரைத்து தன்னம்பிக்கை தளபதியானார். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும்போது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்கு கேட்கும் குரலே நம்பிக்கை என்று நயம்பட உரைத்து நம்பிக்கை நாவரசராகி 40 விருதினை பெற்றார். அன்னை தமிழில் ஏற்றம் தரும் 75 நூல்களை எழுதி ஆர்வமுடன் படைத்தவர். இவரின் ஆற்றலையும் திறமையையும் பல துறைகளிலே பதித்த பல்துறை வித்தகர். 20 ஆண்டுகளாக ரூட்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர். மலை மகளின் மடியில் கலை மகளின் கூடமான சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளியின் செயலாளர். இளைஞர்களிடையே தன்னம்பிக்கை ஊட்டிய எழுச்சி வேந்தர் என்ற பல அடைமொழிகளுக்கு தன்னுள் அடைக்கலம் அளித்த அன்பாளரான வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நமது சிறப்பு விருந்தினர் சொல்லின் செல்வர் முனைவர் திரு கவிதாசன் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். Today is the big day to think of how far flung we have come and how afar we have to go along with multifarious struggles and triumphs. There is much more to thrive and much more to show. Let's rejoice the majestic journey this establishment had up to now. Let's rise a hope to make it ever better. I welcome each and everyone to our school 33rd annual day function. We will have the traditional auspicious lamp lighting ceremony as a tribute to Mother Saraswati, the goddess of knowledge. Mother, we pray for your blessings with all humbleness. Give us wisdom to make this world a better place. May all the human beings live in harmony with nature. May truth prevail. May the darkness of ignorance be swept away by the dawn of self-realization. May we request our Honorable Chief Guest, Solin Selvar, Mr. Kavidasan Sir, our Honorable Correspondent, Mr. Chinnarasu Sir, Mrs. Indrani Ma'am, Mrs. Prema Sumati Ma'am, Mrs. Aishwarya Ma'am, and Mrs. Shruti Ma'am to light the lamp.
ஞாலத்தின் ஒளி தீபம், ஞாலம் இருளை அழைக்கும் மாலை நேரம், திக்கெட்டும் ஒளி வீசும் தீபங்கள் பலவிதம், தீவினை அகற்றுவதே அதன் வேதம், இயற்கையோடு இணைந்து ஏற்றுக தீபம், இறைவனை வணங்கி போற்றுக தீபம் என்று விளக்கேற்றி விழாவை தொடங்க வைக்க நமது சிறப்பு விருந்தினர் நற்றமிழ் செல்வர் அவர்களையும் கவிதாசன் அவர்களையும் நமது பள்ளி தாளாளர் திரு சின்ராசு ஐயாசாமி அவர்களையும் திருமதி இந்திராணி அவர்களையும் திருமதி பிரேமசுமதி அவர்களையும் திருமதி ஐஸ்வர்யா அவர்களையும் திருமதி ஸ்ருதி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். Tamil. I request our school students to present their Devara Padal as a tribute to Mother Saraswati. ஆதியில் தோன்றிய மொழியாம், முச்சங்கம் வளர்த்த மொழியாம், தென்றலோடு வளர்ந்த மொழியாம், எம் செந்தமிழே நருந்தேனே, உன்னை சிந்தையில் வைத்து இறைவனை தொழும் தேனினும் இறைய தேவார வரிகளிலே என்று நாவுக்கரசரின் பாடலை நாவினிக்க பாட வருமாறு 9ஆம் வகுப்பு மாணவி தேஜாஸ்ரீ சம்பிதா ஆகிய இருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இறைவனுக்கு பாடலுக்கு அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மலையான் மகளோடும் பாடி, மலையான் மகளோடும் பாடி, போதோடு நீர் சுமந்தேறி புகுவாரவர் பின் புகுவன், போதோடு நீர் சுமந்தேறி புகுவாரவர் பின் புகுவன், யாதும் சுவடுபடாமல் ஐயார் அறிகின்ற போது, யாதும் சுவடுபடாமல் ஐயார் அறிகின்ற போது, காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டறியாதன கண்டேன், கண்டறியாதன கண்டேன். Let's welcome with a smile, a spirit of giving, a sense of humanity, a pledge to spread peace and happiness. I would like to invite Sri Gayatri of 12th Science to welcome all the dignitaries and everyone gathered here for our annual day function. Good evening to one and all present here. On behalf of our Oxford Matric Higher Secondary School, I am Ms. Sri Gayatri of 12th Standard, take the privilege to extend a hearty welcome to all of you. Annual Day is the most awaited event of the year, as it is the first annual day after the COVID gap of 3 years. The excitement is even more. I'm sure that you are equally excited as we are. I wish today's event creates a terrible mark in your memories. One tree can start a forest, one candle can wipe out darkness, one hand can lift the soul, one word can frame the goal, one leader can make the difference, be that one. This is very much apt for our chief guest. It is a great pleasure to introduce our chief guest, Natramil Mamani, Tamil Chemmel, Sollin Selvar, Dr. Kavidasan sir, to our function. I welcome you, sir. Dr. Kavidasan is the secretary of Sachidananda Jyothi Niketan International School, a man of 4 master degrees, a postgraduate,
diploma in labor laws, a bachelor degree in law, and a PhD in emotional intelligence, a gold medalist from Madras University in BA political science. He has conducted more than 5,000 workshops on self-confidence for students and youth. He is now one of the renowned speakers in this part of India on self-confidence. He has authored over 75 books. His endeavor has always been to train the children towards human excellence through four pillars: dedication, discipline, determination, and devotion. A true artist is not the one who is inspired, but the one who inspires others. Yes, I am very glad to welcome our lifeblood of our school, our correspondent, Mr. A. Chinnaraju, sir. His idea of putting the foundation of an educational institution planted as a sapling is now all grown as a large tree. We are proud to be the Oxfordians, sir. You are the mentor, sculptor, and architect who worked tirelessly. I hail and honor your noble sacrifice, sir. I am very honored and blessed to welcome our school trust members to our school annual day function. With great pleasure, I welcome our beloved and honorable principal, Mrs. Saradamani Devi, ma'am. Your leadership and experience will undoubtedly help us to prepare ourselves to succeed in an ever-changing world. On behalf of my school, I welcome our dear parents to our annual day function. We do cherish your partnership and collaboration in all endeavors of our life. We treasure your love and concern towards your institution, which is our second home. Teamwork makes the dream work. I extend my hearty welcome to all of teaching and non-teaching staff and students who are an important part of this school. You are the main focus and heart of our institution. With whole cooperation and assistance, we can do anything, everything. Small cheer and great welcome make a merry feast. Once again, I welcome all to our school community. Let us all join together and enjoy the today's evening feast. Thank you.